வணக்கம் நண்பர்களே, நான் சிலம்பரசன் மாயத்தின் பண்ணையிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேன் அடைகளை எப்படி எடுக்கிறோம், அடைகளில் வந்து பாக்ஸிலேருந்து எப்படி எடுக்கிறோம், அது எப்படி அழகாக நம்ம பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த 13வது பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் மாயா பி ஃபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு குயிக்காக வந்து சேரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேனை மட்டும் எடுத்துருவோம், அடையை திரும்ப அப்படியே வச்சுருவோம். அப்போ வந்து உங்களுக்கு தேன் மட்டும் தனியாக பாட்டில் பண்ணி எடுத்துருவோம். நம்ம இப்போ இதை பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா, அடை மட்டும் நம்ம தனியாக ஸ்லைஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணுறோம். இது லாக்டவுனுங்கிறதுனால பெரிய பாக்ஸ் கிடைக்கல, மேக்ஸிமம் பெரிய பாக்ஸ்லாம் அந்த அடையில் போடுவோம். இப்போ லாக்டவுனுங்கிறதுனால இந்த பாக்ஸ் கிடைக்காதனால சின்ன சின்ன இதில் போடுறோம். ஆனால் இது வந்து சின்ன சின்னது போடுறதுனால தான் நிறைய பேர் வாங்க முடியும். ஒரு பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு பக்கமாக வரும். நீங்கள் பாட்டிலில் இருக்க தேனை ஊற்றி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி அடையோடு இருக்கக்கூடிய தேனை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சாப்பிடவே அவ்வளோ அருமையாக இருக்கும். மென்று மென்று அதை வேக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய தேனை பூரா பபுள் காம் சாப்பிட்ற மாதிரி, பபுள் காமோட 1000 மடங்கு ஹைஜீனிக், ரொம்பவும் உடம்புக்கு நல்லது வந்து தேன் அடையோடு சாப்பிட்றது தான். ஆனால் இந்த தேன் அடையில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அடைகளை வந்து ரொம்ப நாள் வைக்க முடியாது. ஆனால் தேனை வந்து நீங்கள் அதை புளிஞ்சு எடுத்தாச்சுன்னா அந்த தேனை வந்து எத்தனை வருஷம் 1000 வருஷம் வச்சுருந்தாலும் கிடையாது தேன். ஆனால் இந்த அடையோடு நம்ம இப்போ வச்சுருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த அடையில் வந்து மெழுகந்து பூச்சின்னு ஒரு பூச்சி உருவாகும். அந்த பூச்சி உருவாகனால அந்த அடைகளை வந்து ரொம்ப நாள் வந்து வெளியில் நம்ம வச்சுருக்க முடியாது. அதனால் எடுத்து அதிகபட்சம் ஒரு நாள் அல்லது 2 நாள் வெளியில் வச்சுருக்கலாம், பிரச்சனை இல்லை. 2 நாளைக்கு மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரிட்ஜில் கம்பல்சரி வச்சே ஆகணும். இந்த அடையோடு இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சா வந்து நீங்கள் தேனாக வந்து லிக்விடாக மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வந்து கிறிஸ்டல் ஆகிடும். இது அடையோடு வைக்கிறதுனால பிரச்சனை கிடையாது, நமக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது அடையோட. அதே லிக்விடை வந்து கம்பல்சரி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவே கூடாது. இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா 4 பாக்ஸில் இந்த மாதிரி மேலே தேன் அடை கட்டியிருந்தது, இதை தான் எடுத்துகிட்ருக்கோம். ஒவ்வொரு பாக்ஸில் எல்லா பாக்ஸ்லேயும் ஒரே மாதிரி தேன் இருக்காது, ஒரு சில பாக்ஸில் கொஞ்சமாக இருக்கும், ஒரு சில பாக்ஸில் நிறைய இருக்கும். ஆவரேஜாக 1/2 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போது இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயே பெட்டிலேயே பிடிச்சிருச்சு, மூடியில் தான் வரும்னு பார்த்தா ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் எடுக்கிறது ஈக்கிளோட அப்படி ஈக்கிளோ உதறி உதறி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையே. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தேன் எங்கேருந்து வருதுன்னு கூட தெரியாது, எப்படி அடைக்கட்டும் அப்படிங்கிறது கூட தெரியாது. இந்த மாதிரி தான் அடைக்கட்டும், அடைக்குள்ளே தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கும்போது நல்லாவே தெரியும். கோம்பனி தேன் அடைன்னு சொல்லுவாங்க, அது இது தான். இதை எப்படி சாப்பிட்ணும்னா, அப்படியே எடுத்து வாயில் போட்டு மெல்லக்கூடாது, சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த ஒரு சின்ன பாக்ஸில் போட்டுக்கு வந்து 10 பீஸ் 12 பீஸாக, இப்போ இந்த ஒரு பெரிய பீஸை வந்து முழுசாலாம் போடவே கூடாது. இதில் வந்து பாதி, இதில் ஒரு கால்வாசி பெரியவங்க சாப்பிட்லாம். அதாவது சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சின்ன சின்ன பீஸாக, சின்ன சின்ன பீஸாக நம்ம ஒரு சின்ன நெல்லிக்கை இருக்கு இல்லையா, அந்த சைஸில் வெட்டி கொடுங்க. அவங்க நல்லா மென்னுட்டு அந்த மெழுகை துப்ப சொல்லிடுங்க, துப்பிட்டாங்களான்னு கவனமாக பார்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இப்போ 4 பாக்ஸில் தேன் எடுத்தாச்சு, இதுதான் லாஸ்ட் பாக்ஸு, இதுவும் எடுத்து முடித்தாச்சு. ஓரளவுக்கு பரவாயில்லை, எல்லாமே ஓரளவுக்கு தேன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா லுக்காகவும் இருந்தது. இப்போ எல்லாத்து பாக்ஸையும் நம்ம இப்போ எடுத்து வைக்கிறோம், கலெக்ட் பண்ணுறோம். 4 பாக்ஸ் உள்ளதுமே இது ஃபஸ்ட்டு. இது வந்து 2வது பாக்ஸு, நான் லாஸ்ட்லேருந்து வர்றேன். இதில் ஒரு 8 இருந்ததுன்னு நினைக்கிறேன், அதில் 8 பாக்ஸ் இருந்தது, அதில் ஒரு 4 பாக்ஸ் இருந்தது, 12 ஆச்சு, மொத்தம் 28 பாக்ஸ் இருந்தது. பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்கு.
இதான் ஃபர்ஸ்ட் எடுத்தது. இதில் 10 பாக்ஸ் இருந்தது பரவாயில்ல. இதே பெரிய பாக்ஸாக இருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு மொத்தமே 28 பாக்ஸுக்கு ஒரு 7-8 பாக்ஸுக்குள்ள முடிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது நம்ம வீட்டில் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இது நீட்டாக பாருங்கள், இது ஏற்கனவே சைடில் இருக்கக்கூடிய வந்து ஏற்கனவே இருந்தது. இது பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். ஃப்ரிட்ஜில் உடனே அன்றைக்கே நம்ம வச்சிட்டோம். இந்த தேன் அது கொண்டதுக்குள்ளே அப்படியே வடிஞ்சு கீழே வடிஞ்சு பார்க்குறதுக்கு என்ன ஒரு ரம்யமாக இருக்குது. இப்போ இதை கொண்டாந்தாச்சு. இப்போ இதை என் பையன் பார்த்துட்டு ஒரே ஆட்டம், சாப்பிட்டா ஒன்று சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் போட்டு தர்றோம். அவன் எப்படி சாப்பிட்றான்னு மட்டும் பாருங்கள். இதை அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஐயோ.